வணக்கம் வீவர்ஸ் இன்றைக்கி தமிழ் புத்தாண்டு புத்தாண்டு வாழ்த்துக்கள் இன்றைக்கி வேப்பம்பு குழம்பு செஞ்சு காமிக்க போகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது இனிப்பு துவர்ப்பு கசப்பு எல்லாம் சாப்பிட்ணும் இல்லைங்களா நியூ இயருக்கு அதனால் இன்றைக்கி வந்து வேப்பம்பு குழம்பு அதுதான் இன்றைக்கி நான் செஞ்சு காமிக்க போகிறேன் இந்த வந்து கடையில் விற்கிறாங்க ஒன் டாலர்னு டி வேப்பம்பு ஃபுல்லாக நீங்கள் இந்தியாவில் ஈஸியாக கிடைக்கும் வாங்கிக்கோங்க இது வந்து தக்காளி ரெண்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயம் ஒன்று கொஞ்சம் பூண்டு புளி வந்து நான் ஊற வச்சு புதுப்புளி கரைச்சிருக்கேன் நானும் இப்போ புளி சீசன் ஆரம்பிச்சிருத்த இல்லைங்களா புளி கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு இந்த வேப்பம்பூ வந்து கடையில் வாங்கியிருக்கேன் இது ஃபேன் ஆன் பண்ணி அந்த பேனில் கொஞ்சம் எண்ணெய் போட்டு ட்ரையாகவும் பண்ணலாம் எண்ணெய் போட்டு பண்ணுறேன் ஒன் டேலே யூஸ் பண்ண போகிறதால அதை வறுத்து எடுத்துக்கிட்டேன் இப்போ பேன் ஆன் பண்ணி எண்ணெய் போட்டு கடுகு போட்டு தாளிக்கிறேன் கடுகு நல்லா பொரியணும் அப்போ தான் கசக்காமல் இருக்கும் அதனால் கடுகு பொரியட்டும் கொஞ்சம் வெந்தயம் வெந்தயம் டேஸ்ட் எடுத்து கொடுக்கும் கசப்பு தன்மையும் இருக்கும் உளுத்தம்பருப்பு ஆட் பண்ணியிருக்கேன் சீரகம் கொஞ்சம் தேய்ச்சி போடுறேன் மிளகு நாள் போட்டு நல்லா வறுக்கணும் அப்போ தான் உளுத்தம்பருப்பு செவப்பாக இருக்கணும்பாங்க எங்கள் அத்தை அதனால் சிவப்பாகணும் அப்புறமா வந்து வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன் அந்த வெங்காயம் விதங்கிற நேரத்தில் புளியை நல்லா கரைச்சிடுவோம் இது எங்கள் பாட்டி கரைசுவாங்க இப்படி தான் கரைப்பாங்க அதனால் அதை காட்டுறேன் அதே மாதிரி இப்போ தக்காளி கொஞ்சம் போட்டிருக்கேன் இதையும் இதையும் போட்டு நல்லா விதங்கட்டும் மூடி வச்சு விதங்க வச்சோம்னா நான் ஈஸியாக வெந்துடும் மஞ்சள் படி போட்டிருக்கேன் விதங்கிடுச்சு கொஞ்சம் மிளகாப்படி போடுறேன் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க உங்களுக்கு எவ்வளோ தேவையோ இந்த காரக்குழம்பு கொஞ்சம் காரமாக பண்ணணுன்றதுக்காக கொஞ்சம் குழம்பு நிறைய வைக்கணும்னு போட்டிருக்கேன் புளிக்கரிசியில் போட்டு அந்த வெங்காயம் பெருட்டிட்டோம்னா அந்த மிளகாப்படி போட்டு பெருட்டிட்டோம்னா நல்லாயிருக்கும் பூண்டு கொஞ்சம் போட்டேன் கொஞ்சம் சர்க்கரை போட்டிருக்கேன் குழம்பு ரெடியாகிடுச்சு நல்ல கொஞ்சி வந்திருக்கு கருவேப்பில் ஆப்ஷன் தான் ஏன்னா வேப்பம்பு தான் டாமினண்ட்டாக இருக்கணும் இது வந்து எண்ணெயை போட்டுச்செல்லாம் கையிலேயே விட்டுது அதனால் தண்ணி போட்டு கரைசி போடுறேன் ட்ரையாக ரோஸ்ட் பண்ணிங்கன்னா பொடி பண்ணிவிட்டு போட்டுடலாம் ஏன்னா வேப்பம்பு தான் நமக்கு டாமினெட்டாக இருக்கும் குழம்புன்னும்போது வேப்பம்பு டாமின்டாக இருக்கணும் அதனால தான் கடைசியாக ஆட் பண்ணால் அந்த வாசனை அப்படியே இருக்கும் அதனால் உப்பு கொஞ்சம் கடைசியாக சேர்த்துப்பேன் உப்பு கடைசியாக சேர்க்கும் போது ரொம்ப கொதித்து தெரித்து எல்லாம் போகாது அதுக்காக தான் கடைசியாக சேர்த்துக்கிறது இப்போ எல்லாம் ரெடி ரெடியாகிடுச்சு பூண்டும் நான் கடைசியாக போடுறேன் விதக்கும் போது கருவேப்பிலையும் பூண்டும் போடலாம் வீடு ஃபுல்லாக பூண்டு வாசனை அடிக்கும் குழம்பு அதனால தான் டயபெட்டிஸ் பேஷண்ட்டுக்கு ரொம்ப நல்லது வா மாதத்தில் ஒரு நாள் நம்ம சேர்த்துக்கலாம் அந்த பூ இந்த சீசனில் நல்லா கிடைக்கும் அதை வாங்கி நல்ல வெயிலில் காய வச்சு தூ குப்பையெல்லாம் இருக்கும் அந்த காம்பு கம்பெல்லாம் எடுத்துகிட்டு வெறும் பூ எடுத்து நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா வீக்லி யூஸ் பண்ணலாம் இல்லை மந்த்லி ட்வைஸ் யூஸ் பண்ணலாம் அந்த பூ அதை வந்து ரசம் பண்ணலாம் காரக்குழம்பு வைக்கலாம் இல்லை கொஞ்சம் டயபெட்டிஸ் பேஷண்ட்லாம் வந்து கொஞ்சம் கசப்பு சாப்பிட்ணுன்னா ட்ரை ரோஸ் பண்ணி கொஞ்சம் உப்பு போட்டு பொடி மாதிரி போட்டு சாதத்தில் பிசஞ்சு சாப்பிட்லாம் பருப்பு பொடி மாதிரி அப்படி இல்லைனா நீங்கள் வந்து பருப்பு பொடி மாதிரி எண்ணெய் போட்டு செஞ்சீங்கன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும் ஆனால் உடனே காலி பண்ணிடணும் அதனால தான் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு இந்த குழம்பு கமெண்ட்ஸ்கில் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் வியூவை அந்த குழம்பு டேஸ்ட் நல்லாயிருக்கும் குழம்பு நல்ல வாசமாக இருக்குது நம்ம கடைசியில் போடும்போது ரொம்ப வாசனை அப்படியே ஸ்டோ ஆகும் அதனால தான் அந்த மாதிரி போட்டிருக்கேன் கருவேப்பிலையும் பூண்டையும் கடைசியாக போட்டது வந்து அந்த நமக்கு வேப்பம்பூ தான் வாசனை வரணும் அப்படின்றதால இல்லாட்டி நீங்கள் அது ரெண்டுத்தையும் தாளிக்கும் போது விதக்கும் போது வெங்காயம் விதக்கும் போது இதையும் போட்டு விதக்கிக்கலாம் நன்றி வணக்கம்